இனியோருக்கு வணக்கம். தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன். நான் கதை சொல்ல முன்பாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள், கதையை பார்ப்பதோடு அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்கள், மறவாமல் பதிவு செய்யுங்கள். அது மட்டுமன்று எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது எங்களோட வேண்டுகோள். இப்போ நான் சொல்ல போகிற கதையை எழுதியவர் ஆரூர் தமிழ்நாடன். கதையோட பேர் ஜூஹிபா. என்னடா ஜூஹிபான்னு பார்க்குறீங்களா, அது அப்புறம் விளக்கம் பின்னாடி வருது. முதல்ல எழுத்தாளர் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இவர் நக்கீரன் வார இதழின் முதன்மை துணை ஆசிரியராகவும் இனிய உதயம் இதழின் ஆசிரியராகவும் கடந்த 26 ஆண்டுகளாக பணிபுரிகிறார். இவரது சொந்த ஊர், பிறந்த ஊர் வந்து திருவாரூர் என்றாலும் சென்னை வாசியாக 28 ஆண்டுகள் கழிந்துவிட்டது. தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த இலக்கியவாதிகளில் இவர் ஒருவர். இவரது முதல் கவிதை தொகுப்பான கற்பனை சுவடுகள் அப்படிங்கிற தொகுப்புக்கு கலைஞர் வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார். பேராசிரியர் அன்பழகன் அணிந்துரை கொடுத்திருக்கிறார். அது இவரது மாணவ பருவத்தில் வெளிவந்த கவிதை நூல். அதன் பிறகு இதுவரை 13 கவிதை தொகுப்புகளும் 2 கட்டுரை நூல்களும் வெளிவந்துள்ளன. பட்டிமன்றம் கவியரங்கம் என்று இதுவரை நூற்றுக்கணக்கான மேடைகளில் இவர் பாதங்கள் பதிந்திருக்கின்றன. பாவேந்தர் பட்டயம், அண்ணா விருது, பெரியார் விருது, கவிக்கோ நினைவு விருது என்று பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார். அறிமுகம் போதும் என்று நினைக்கிறேன். கதைக்கு வருவோம். இந்த கதையை நான் சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி காத்திருக்கிறது. கதைக்கு போவோம். கதை பேர் சொன்ன என்ன சொன்னால் ஜூஹிபா. இந்த கதாநாயகன் பேர் ராபின். அவன் ஒரு விஞ்ஞானி. கடந்த 4 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து உருவாக்கிய ஒரு எந்திரம் தான் ஜூஹிபா. அந்த கடுமையான உழைப்புன்னா ராத்திரி பகலாக ஒரு பெரிய கட்டடத்தோட 10வது மாடியில் தான் அவனோட அறை. அங்கேயே உட்காந்து வெளி உலகத்துக்கே போகாமல் எல்லாமே எல்லாம் அவனோட இயற்கை அழைப்புகள் எல்லாமே அந்த அறைக்குள்ளே நிறைவேறிடும். அதே மாதிரி கடுமையாக உழைச்சி உருவாக்கினது தான் அந்த ஜூஹிபா. பதா தாடி மீசையெல்லாம் பெருசாக அவ்வளோ தொங்கும். அவனோட காதலை ஜோசஃபினை கூட சந்திச்சிருக்க மாட்டான், இல்லை ஃபோனில் பேசுகிறவங்களும் சரி. இப்படி எல்லாவற்றையும் தியாகம் செய்து உருவாக்கியதற்கு இன்னும் இன்றைக்கி வந்து அவன் வெற்றி கிடச்சிருச்சு. இந்த வெற்றி வந்து அவன் சமூகத்தில் பெரிய ஒரு அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்க போகுது. விஞ்ஞானிகளின் மத்தியில் இவன் பெயர் பொறிக்கப்படும், வரலாற்றில் பொறிக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு இவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஜூஹிபாட்ட போய் கேட்குறான்னா, ஜூஹிபா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நல்லா இருக்கேன் பாஸ் அப்படிங்கிறான். சரி, நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், சந்தோஷமாக இரு. நீ வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போலேருந்து அப்படிங்கிறான். இல்லை பாஸ் நீங்கள் எனக்கு பாஸ் தான், என்ன நீங்கள் தான் என்ன படைத்தவர் அப்படிங்கிறான் ஜூஹிபா. சரி, நான் இப்போ வந்து உனக்கு ஒரு அந்த ஜூஹிபாவோட விசேஷமான சக்திகள் என்னென்னா, பார்க்கும் காட்சிகளை தனது நியான் விழிகளால் மனதில் பதிவு செய்து கொள்வான் ஜூஹிபா. ஆதாம் காலம் தொடங்கி அண்மை காலம் வரையில் நடந்த நிகழ்வுகளை ஒன்று விடாமல் அவன் மெமரியில் பதிவு பண்ணி வச்சிருக்கான். எந்த கேள்வியை எந்த துறையில் கேட்டாலும் அவனது மெட்டாலிக் வாய்ஸில் உடனே பதில் வரும், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அதே மாதிரி சூழலை புரிந்து கொள்ளும் திறனும் அதற்கேற்ப முடிவெடுத்து செயல்படும் திறனும் அவனுக்கு புகட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 95% அவன் மனிதன்தான். ஒரு 5% எதுக்காக ஒதுக்கப்படுதுனாக்கா, அந்த காம உணர்வுகள், மனிதனுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள் அவனுக்கு கிடையாது. அது மட்டும்தான், மற்றபடி அவன் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி தான் ஜூஹிபா. இப்போ
இப்போ இந்த வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்கு முதல்ல நான் இப்போ என்ன பண்ணுவோன்னா, அவனோட காதலிக்கு ஃபோன் பண்ணி, காதலி பேர் ஜோசஃபின், வந்து உடனே வா, என்னோட 4 கனவுகள் நிறைவேறிடுச்சு, நான் சாதிக்கிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன், என்னோடய முயற்சியில் ஆராய்ச்சியில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், உடனே வா அப்படின்னு ஒன்று பறந்து வர்றாள். வந்து வர கூட லிஃப்டில் ஏறாமல் நேராக படிகளெலாம் ஏறி தட்டு வந்து மாடிக்கு வந்துடுறா. மாடிக்கு வந்த பிறகு என்ன ராபின், என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த என்னோடய பட்ட கஷ்டங்களுக்கு இப்போதைக்கு வெற்றி கிடச்சிருச்சு, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், இனிமேல் நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். என்ன எனக்கு சொல்கிறப்ப ஒரே ஒரு நிமிஷம் தெரிஞ்சு விட்டு, ஜூஹிபா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவான். அறைக்குள்ளேருந்து அந்த ஜூஹிபா வெளியே வருவான். அவனோட உடம்புலாம் பார்த்திங்கன்னா ஃபைபர்லாம் பண்ணி சாதாரண மனுஷன் மாதிரியே பண்ணியிருக்கோம். அவன் வரும்பொழுது அவனை பார்த்து ஜோசஃபினுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கும் ஜோசஃபினை பார்த்து அந்த அழகு அவனுக்கு ரொம்ப அவனை மயக்கிடும். வர்றப்பயே வந்து இவ்வளோ அழகிய நான் வந்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படிமா. அவன் வந்துட்டு அவனை ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நம்ம அவனை பாஸு ராபினை பார்க்க மாட்டான், அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான், போய் கை கொடுப்பான். அவள் பயந்து விலகுவாள். அவன் ஏன்னா அவன் வந்து ஒரு பயம் வரும், பரவாயில்ல கை கொடு, அவனை நம்ம சொல்கிறது தான் கேட்பான், அவன் பயப்படாத அப்படின்னு ராபின் சொல்லுவான். உடனே அவன் கை கொடுப்பான். கை கொடுத்த பிறகு அவன் சொல்லுவான், உங்கள் கை வந்து ரொம்ப மிருதுவாக இருக்குது, உங்களோட அழகு வந்து என்னை வந்து அப்படியே மயக்கிடுச்சு, உங்களை பற்றி போய் ஒரு கவிதை எழுதுறான்னு எனக்கு தோணுது, என்னோடய கவிதை பகுதியை பாஸு சுவிட்ச் ஆன் பண்ணார்னாக்கா நான் வந்து போய் உங்களுக்கு உங்கள் பேரில் வந்து ஒரு பாராட்டி கவிதை எழுதிடுவேன்ட்டு அவளை பற்றியே வந்து தூக்கிப்பா பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ராபினுக்கு சந்தேகம் வந்துடும், என்னடா இவன் அவளை பற்றி பேசிக்கிட்டுருக்கான்ட்டு, ஏ அவள் என்னோடய காதலி, அவளை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கியாப்பா, இப்போ தான் பார்க்குங்க ஞாபகம் வருது அந்த வார்த்தை, அந்த காதல், அதுதான் எனக்கு அவங்க மேலே வந்துருச்சு. உன்ன ஐ லவ் யூ ஜோசஃபின் அடிமா தூக்கிப்பா சொன்னோன்னா ராபினுக்கு சுரக்குங்க, என்னோட அந்த பையன்ட்டு, ஏய் அவள் என்னோடய காதலி, உனக்கு வந்து அது மாதிரியான, நீ வந்து ஒரு எந்திரம், அவள் வந்து ஒரு மனுஷி, சதைகளால் ரத்தனத்தால் எலும்பாலான ஒரு மனுஷி, அவளுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, முதல்ல உள்ளப்பட கெட் லாஸ்ட் அப்படின்ட்டு சத்தம் போடுவான் ராபின். என்ன பாஸ், ஏன் உங்களுக்கு கோபப்படுறீங்க, அவள் காதலிக்கிறது ஒரு தகுதியே கிடையாதுரா, நீ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த தூஹிபாவுக்கு அந்த கண்களில் செமித்து வைத்திருந்த அந்த குடுவையிலேருந்து கண்ணீர் வரும், அந்த முகமே எந்திரமாக இருந்தாலும் அந்த முகம் மாறி போயிடும். நேராக என்ன பண்ணுறான், ஏந்து போய் 8வது மாடி சொன்னா இல்லையா, அந்த மாடி கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தால் இப்போ போய் ஆஹா என்னடா பண்ணிட்டான், அவனுக்கு இந்த மாதிரி உணர்வுகளாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு ஓட்டுறான். இப்போ நம்ம ராபின் ஓடி இப்போ இட்டி பார்க்குறப்ப அந்த எந்திரம் மட்டும் டிஸ்மேண்டில் ஆகி அப்படியே கீழே சத்தரி கிடப்பான். அவ்வளோதான் கதை, கதை முடிஞ்சிருச்சு. இப்போ கதை முடிந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது தோணுதா, ஏதாவது ஒரு சினிமா உங்களுக்கு மனசுக்குள்ளே வருதா, வந்திருக்கும், கட்டாயம் வந்திருக்கும். ஆனால் அந்த சினிமாவை இவர் காப்பி அடிக்கலை, இவர் கதையை தான் திரைத்துறையினர் காப்பி அடிச்சிட்டாங்க. இவரோட கதை இந்த ஜூஹிபா கதை வந்து 1996 இனிய உதயம் இதழில் பிரிண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த நம்ம சினிமா வந்திருக்கு. அந்த சினிமா நான் வந்து சொல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வழக்கு போட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, வேண்டுமென்றே அவரை இழுத்தரிக்கிறார்கள். இதுதான் அவருக்கு வந்து வழக்கில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்து சொல்லி முடித்துக்கொள்வோம். கதை அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.